இஷ்யூக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி வந்து MySQL இன்ஸ்டால் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் வந்து மல்டி நான் டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் அதை மட்டும் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ரன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பெஞ்ச் இன்ஸ்டாலேஷன் பண்ணுற போகிறீங்க அப்படின்னும் போது முன்னாடியே வந்துட்டு MySQL இன்ஸ்டால் கம்யூனிட்டி, ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டவுன்லோட் பண்ண டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரன்னிங்கில் இருக்க வெயிட் பண்ணுவோம். ஓகே, MySQL இன்ஸ்டால் 1.4 வெர்ஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இன்ஸ்டாலர் வந்து ரன் ஆகிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பட்டன் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில், அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா MySQL சர்வர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து MySQL சர்வர்ஸோடைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இன்கேஸ் ஏதாவது வெர்ஷன்ஸ் வேணாலும் இதில் வந்து நம்ம புதுசாக கூட ஆட் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸில் MySQL ஒர்க் ஸ்டேஷன். இப்போ ரீசெண்ட் பார்த்தீங்கன்னா 8.0.22, ஸோ இந்த ஒரு வெர்ஷன் தான் வந்து நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் மாற்றிடுவோம். வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் வேணா கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைட் கார்னர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அதேமாதிரி கனெக்டர்ஸ் இருக்குது, டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் பெஞ்ச் தான் வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நெட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ டவுன்லோட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுவோம். அரௌண்ட் 80% மேலே போயிடுச்சு. ஸோ டவுன்லோட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஃபஸ்ட் டவுன்லோட் ஆகிட்டு அது நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இன்ஸ்டலேஷன் வந்து டவுன்லோட் வந்து ப்ராசஸ் ஸ்டாப் அட்ரஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துலாம் இல்லை வந்து இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்கேஸ் லாக் ஃபைல் வேணால் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாலில் MySQL இன்ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து இன்ஸ்டலேஷன் ஆனது வந்து காமிக்கும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டலேஷன் ஆகிக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் ஆனதுக்கப்புறம் நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒர்க் பெஞ்சோட மெயின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதான் வந்து என்னுடைய லோக்கல் இன்ஸ்டன்ஸ் MySQL 8.0. ஓகே, தட் இஸ் 80. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். என்னுடைய அந்த போர்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்ல 3307. ஓகே, கிரியேட் பண்ணோம்லையே அது இருக்கும். இப்போ அதோடைய பாஸ்வேர்டு மட்டும், ரூட்டோட பாஸ்வேர்டு மட்டும் போட்டுட்டு கிரியேட் பண்ணோம்லையே ரூட் பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு போட்டுட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சேவ் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். என்னுடைய MySQLோடைய ஒர்க் பெஞ்ச் இப்போ வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் இந்த சர்வர் ஸ்டேட்டஸ் நான் கிளிக் பண்ணுறேன், கொஞ்சம் அவங்க எல்லாச்சும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது. பாத் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் பாருங்கள். அதேமாதிரி இந்த ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் MY.INI ஃபைல் பார்த்து தனியாக இருக்கும்.
அதேமாரி டேட்டா ஃபைல் எதில் இருக்குன்றது அந்த ஃபைல்ஸ் ஃபுல்லாகவே இல்லை இருக்கும். ஸோ நான் காமிக்கிறேன், எந்த ஃபோல்டர் காமிக்கிறேன். ஸ்டார்ட்டில் போய்ட்டு மை கம்ப்யூட்டர் போயிடுங்க. அதில் சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஆகலாம், ப்ரோக்ராம் டேட்டாவில் போயிடுங்க. ப்ரோக்ராம் டேட்டாவில் போய்ட்டு மை எஸ்கில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மை எஸ்கில் சர்வர் 8.0 கிளிக் பண்ணிவிட்டு அதில் மை இதான் வந்து நம்மளுடைய .ini ஃபைல் சொல்லுவாங்க இது. ஓகே, இதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சில தான் வந்து நம்மளோட MySQL சர்வர் 8.0 இருக்கு இல்லையா, அதோடைய எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட் அட்ரஸ்களில் பார்த்துக்கலாம், 3307 செட் பண்ணோம் இல்லையா அந்த அட்ரஸ்களும் இல்லை பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஐஎன்ஐ ஃபைல் திருசிமி கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் ஃபைல் சொல்லுவாங்க இதை. ஸோ அதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து அப்கண்டிஷனில் நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஸோ இதை பார்த்து மட்டும் நம்மளுடைய எந்த இடத்துல இருக்க மட்டும் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் ஃபைல்ன்றது அதில் காமிச்சிடும். ஓகே, கொஞ்சம் நான் என்லார்ஜ் பண்ணிக்கலாம் அது, இன்னும் நிறைய இருக்குது கீழே. ஸோ அதே மாதிரியில் வந்து ப்ளக்இன்ஸ் டேரக்டர், அதுமாதிரி டெம்ப் டேரக்டரி, டேட்டா டேரக்டரி, பேஸ் டேரக்டரி. ஸோ இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின் போது இந்த டேரக்டரியில் போய்ட்டு ஃபைல் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இவ்வளோதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.